ஹாய் டியர் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செகண்ட் மிட் டர்ம் சம்மந்தப்பட்ட ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாருமே குவார்ட்டர்லி எக்ஸாம் நல்லா எழுதியிருப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்றைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் நினைக்கணும்னு உங்களுக்கு பேப்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா பேப்பர்லையும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் கிடைச்சிதா, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி உங்களால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடிஞ்சுதா, நீங்கள் இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனில் டோட்டல் ஓவரால் டோட்டல் அவுட் ஆஃப் 600க்கு எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் அது எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி இந்த அளவுக்கு மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்றது எனக்கு உண்மையிலேயே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ மறக்காமல் அதை கமெண்ட்டில் சொல்லிவிட்டு வீடியோவை பாருங்கள். சரியா? சரி, ஓகே. இப்போ குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிஞ்சு அதில் மார்க் நமக்கு கம்மியாக இருந்தாலும் இனி நம்மளால் அந்த மார்க்கை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமில் நம்மளை இதை விட அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நம்புங்க, ஏன்னா நமக்கு இன்னும் நல்ல டைம் இருக்குது. பப்ளிக் எக்ஸாமுக்குள்ளே கண்டிப்பாக உங்களால் நீங்கள் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த மார்க்கை உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நம்பிக்கையோடு ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த நாட்களை நீங்கள் வந்து நல்லபடியாக ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ அதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய எக்ஸாம் தான் இந்த செகண்ட் மிட்டம் எக்ஸாம். இந்த செகண்ட் மிட்டம் எக்ஸாம் பற்றி ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ சிலபஸ் நான் வந்து சொல்ல போகிறேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் உங்களுக்கு இந்த செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கு என்ன போர்ஷன் வச்சுருப்பாங்க அப்படின்றத, இது வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே காமனாக தான் இருக்கும் இந்த போர்ஷன் அப்படின்றது. ஆனால் டைம் டேபிள் வந்து உங்களுக்கு மாறும். ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு காமன் டைம் டேபிளாக ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தனியாகலாம் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து ஒரு காமன் டைம் டேபிளாக ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ அந்த 4-5 டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு உள்ளதான் அந்த காமன் கொஷின் பேப்பரும் இருக்கும். சரியா? ஸோ தமிழ்நாடு முழுக்க ஒரே டைம் டேபிளும் கிடையாது, ஒரே கொஷின் பேப்பரும் கிடையாது. இப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு உள்ள ஒரு காமன் கொஷின் பேப்பரை எடுத்து அவங்களுக்குள்ள கண்டக்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு செகண்ட் மிட்டம் டெஸ்ட் வந்து நடக்கும். இந்த செகண்ட் மிட்டம் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நவம்பர் 1st வீக் 4ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். மேக்ஸிமம் டிஸ்ட்ரிக்டில் 4ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து உங்களுக்கு நவம்பர் 10ஆம் தேதிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நவம்பர் 4ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா டெய்லி ஒரு எக்ஸாம், ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸாம் தான். ஸோ காலையில் உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் கொடுத்து மதியம் எக்ஸாம் வைக்கலாம், இல்லைன்னா முந்தின நாள் மதியம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் கொடுத்து மறுநாள் காலையில் எக்ஸாம் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டைம் கொடுத்து படிக்க வச்சு தான் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுவே 10ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு ஆச்சுன்னா ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸாம் நடக்காது, ஒரே நாளில் 2 எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி தான் உங்களுக்கு டைம் டேபிள் வந்து கொடுப்பாங்க. சரியா? ஸோ ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க்குக்கு உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ 90 மார்க்ஸ் ப்ராக்டிக்கல் இல்லாத சப்ஜெக்ட், ப்ராக்டிக்கல் உள்ள சப்ஜெக்ட்னா 70 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு நடத்துவாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி, 50 மார்க்ஸ் 45 மார்க்ஸ் நான் ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ்க்கு, ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ்க்கு 50 மார்க்ஸ்க்கும் கண்டக்ட் பண்ணுவாங்க, சில நேரங்களில் 35 மார்க்ஸ்க்கும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் எடுக்கக்கூடிய முடிவாக தான் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம இனிமேல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக நமக்கு அப்டேட் பண்ண கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க, லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரியா? சரி, ஓகே. இப்போ போர்ஷன் என்ன ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இப்போது தமிழுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இயல் 5 வரைக்கும் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் எழுதியிருப்பீங்க. இது வந்து உங்களுக்கு இயல் 6ம் 7ம். இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா யூனிட் 3 வரைக்கும் நீங்கள் எழுதியிருப்பீங்க. ஸோ யூனிட் ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4-5, போயம் வந்து 4-5, சப்ளிமெண்ட்ரி வந்து 4 மட்டும். சரியா? மேத்ஸ் வந்து வால்யூம் 1 ஃபுல் எழுதியிருப்பீங்க. இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா Chapter 7, 8, 9. பிசிக்ஸ் வந்து Chapter 6ல பாதியோட எழுதியிருப்பீங்க, 6.2 வரைக்கும் எழுதியிருப்பீங்க. அப்போ 6.3லேருந்து உங்களுக்கு வரும் 7, 8 ஃபுல்லு. கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா Chapter 5, 9, 10, 13. ஸோ பயோபாட்னியில் பார்த்தீங்கன்னா இங்கே Chapter 7 வரைக்கும் எழுதியிருப்பீங்க, பயோபாட்னி பாட்னி ரெண்டுமே. இப்போ 8லேருந்து 12 வரைக்கும் உங்களுக்கு இந்த செகண்ட் மிட்டம்க்கு வரும். அதே போல் பயோ ஸுவாலஜி பார்த்தீங்கன்னா 6 வரைக்கும் எழுதியிருப்பீங்க, ஸுவாலஜி வந்து 7 வரைக்கும் எழுதியிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு 7லேருந்து 11 வரைக்கும் வரும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் 10 வரைக்கும் எழுதியிருப்பீங்க,
11லேருந்து 15 வரைக்கும். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் 10 வரைக்கும் எழுதியிருப்பீங்க, 11லேருந்து 15 வரைக்கும். காமர்ஸ் 20 வரைக்கும் எழுதியிருப்பீங்க, இப்போ உங்களுக்கு 21லேருந்து 26 வரைக்கும் செகண்ட் மிட்டம் கோர். அக்கௌண்டன்சி 8 வரைக்கும் எழுதியிருப்பீங்க, இங்கே உங்களுக்கு 9, 10. ஓகேவா? ஸோ அக்கௌண்டன்சி வந்து உங்களுக்கு 9, 10, 11. இது எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 9லேருந்து 11 வரைக்கும், பிஸ்னஸ் மேத்ஸ் சாப்டர் 6லேருந்து 8 வரைக்கும். சரியா? ஸோ இதான் வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட், ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கான போர்ஷன். இதுபடி தான் உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸுமே இந்த காமன் போர்ஷன் வச்சு தான் கண்டெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நவம்பர் 4th ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகும், நவம்பர் 10th ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகும். மார்க் பொறுத்த வரைக்கும் நான் ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ்க்கு 90 மார்க்குக்கு வைப்பாங்க, இல்லை 50 மார்க்குக்கு வைப்பாங்க, இல்லைன்னா 45 மார்க்குக்கு வைப்பாங்க. ப்ராக்டிக்கல் சப்ஜெக்டாக இருந்ததுன்னா 70 மார்க்குக்கு வைப்பாங்க, இல்லை 50 மார்க்குக்கு வைப்பாங்க, இல்லைன்னா 35 மார்க்கு கண்டெக்ட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இதான் வந்து உங்களுக்கு செகண்ட் மிட்டம் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் மறக்காமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்கை வந்து உங்களுடைய மார்க்கை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.